ஹைதராபாத் ஃபேமஸ் அப்பளோ இறால் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த சைடில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக செய்யக்கூடிய ரெசிபி இது. இதே மாதிரி மெத்தடில் சிக்கனுமே செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு இது செய்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய இறால் வாங்கிட்டேன், ஏன்னா அதுதான் நல்லாயிருக்கும். இந்த இறால் இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி, ஹாஃப் டீஸ்பூன் தனியா பொடி, கால் டீஸ்பூன் சீரகப்பொடி, கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அது மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மேரினேஷனுக்கு. இதுலேயே ஒரு டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். நான் ஹாஃப் கேஜி இறால் எடுத்திருக்கேன், இதுக்கு ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும். ஸோ இதை அப்படியே உடச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கால் டீஸ்பூன் இல்லை ஹாஃப் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆகும். இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு கால் மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் நேரம், அப்படி இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் இந்த ஃப்ரை பண்ணுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம், சூடாகட்டும். இப்போ ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதே அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு இறாலாக எடுத்து இந்த மாவில் ரெண்டு சைடு ஒரு பரட்டு பரட்டிட்டு அப்படியே எண்ணெய் சூடாக இருக்கும்போது போட்டுடலாம். இறால் போட்டதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, ஏன்னா டக்குன்னு மேலே கலர் மாறிடும், உள்ளே வந்து வேகமாக இருந்துற போது. ஸோ எல்லா இறாலுமே இதே மாதிரி ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஒரு கேஎஃப்சி மாதிரி சூப்பராக மொறுமொறுன்னு இருக்கும். இப்படி நம்ம மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும், அப்படி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை தான், அது ரொம்ப சிம்பிள். ஆனால் இதை விட அதை டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். அது நான் என்னென்னு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ரெண்டு சைடுமே திருப்பி போட்டுருங்க, நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆகட்டும். ரெடி ஆனதும் அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இது நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண பூண்டு, ஒரு 15-20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ண கேப்சிகம், ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே சேர்த்துக்கலாம். இதை மட்டும் ஃபஸ்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பூண்டோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் பூண்டு மட்டும் சேர்க்குறோம், இஞ்சி சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், கூடவே கால் டீஸ்பூன் அளவு சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வாசனைக்கு. ஸோ ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, அதே மாதிரி கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக தயிர் சேர்த்துக்கலாம். இதிலே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம், எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மேரினேஷனுக்கு வேறு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் லைட்டாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இறால் சேர்த்துட்டு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கி நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நிஜமாலுமே பயங்கரமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சூப்பரான ஹைதராபாத் ஸ்டைல் அப்பல்லோ ப்ரான் இது. ஸோ எனக்காச்சும் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, வீட்டில் இருக்கவங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி மெத்தடில் சிக்கனுமே நம்ம சேனலில் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க, அதுவுமே சூப்பரா இருக்கும். முக்கியமான விஷயம், இந்த ரெசிபி செய்யறதுக்கு இந்த இறால் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா வாங்குனீங்கன்னா நல்லா இருக்கும், பாக்குறதுக்கும் சரி சாப்பிடுறதுக்கும் சரி. சோ மறக்காம ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.